இலங்கைக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில 58 ரன்களை குவிச்சிருந்தாரு இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா. இதன் மூலம் சர்வதேச போட்டிகளில் ஓபனிங் பேட்ஸ்மேனா 15,000 ரன்களை கடந்திருக்காரு ரோஹித். அது மட்டுமில்லாம தொடக்க வீரரா 120 அரை சதங்களை விளாசியிருந்த சச்சின் டெண்டுல்கரோட சாதனையையும் சமன் செஞ்சிருக்காரு ரோஹித். ரோஹித்தின் ஸ்ட்ரைக் ரேட் கேப்டனா இல்லாத போட்டிகளை விட கேப்டனா செயல்படும் போட்டிகளில் அதிகமா இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்தியா மற்றும் இலங்கை இடையிலான முதல் ஒருநாள் போட்டி சமன்ல முடிஞ்சிருக்கு. 14 பந்துகள் மீதமிருந்த நிலையில வெற்றி பெற ஒரு ரன் மட்டுமே இந்திய அணிக்கு தேவைப்பட்டது. இந்த சூழல்ல சிவம் தூபே அவுட் ஆன அப்புறமா கடைசி வீரரா களமிறங்கின ஹர்சீப் சிங் முதல் பந்திலேயே அவுட் ஆனதால ஆட்டம் சமன்ல முடிஞ்சது. டிஎன்பிஎல் தொடரின் 2வது குவாலிஃபயர் போட்டியில திருப்பூர் அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கு திண்டுக்கல் அணி. இதன் மூலம் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நாளைக்கு நடைபெறவிருக்கும் இறுதிப் போட்டியில கோவை அணியை எதிர்கொள்ளவிருக்கு திண்டுக்கல் அணி. இந்த ரெண்டு அணிகளும் மோதும் இறுதிப் போட்டி மீதான எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஒருநாள் கிரிக்கெட்ல தனது முதல் விக்கெட்டை வீழ்த்தி அசத்தி இருக்காரு இந்திய அணியின் இளம் வீரர் சிவம் தூபே. இலங்கைக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில இலங்கை அணி வீரர் குசல் மெண்டிஸை LBW செய்தது மூலமா சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில முதல் விக்கெட்டை பதிவு செய்திருக்காரு சிவம் தூபே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.